அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். திகதி மற்றும் நேரத்தை முற்பதிவு செய்த பின்னரே வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற வருமாறு குடிவரவு குடியகல்வ திணைக்களம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி திகதி மற்றும் நேரத்தை முற்பதிவு செய்யவில்லை என்றால் தயவு செய்து வருவதை தவிர்க்குமாறு திணைக்கள மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆனால் உடல்நலக்குறைவு காரணமாக வெளிநாடு செல்ல உள்ளவர்கள் மற்றும் 2 அல்லது 3 வார விடுமுறைக்காக இலங்கைக்கு வந்து கடவுச்சீட்டு தயார் செய்பவர்களுக்கு அதற்கான ஆவணங்களை காண்பிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு பின்னர் கடவுச்சொட்டை மிகவும் இலகுவாக்க முறைமை தயாரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதாரண பரீட்சை தொடங்க உள்ள நிலையில் எதிர்வரும் மே 27 முதல் June 12 வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி மே 29 முதல் நடைபெறவுள்ள சாதாரண பரீட்சை காரணமாகவே பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. வடக்கில் பௌத்தர்கள் குறைவாகவே உள்ள நிலையில் புதிதாக விகாரிகள் தேவையில்லை என யாழ் நயினா தீவு பௌத்த மதகுரு நவதகல பதுமகீர்த்தி திசாநாயக தேரர் தெரிவித்துள்ளார். வடக்கில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் பௌத்த விகாரிகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தேரர் மேலும் கூறுகையில், ராணுவம் ராணுவத்தின் வேலைகளை செய்ய வேண்டும், மதகுருமார் ஆலயம் தொடர்பான வேலைகளை செய்ய வேண்டும் தவிர மாறி மாறி வேலைகள் செய்யக்கூடாது. வடக்கில் பழமையான கோயில்கள் இருந்தால் அது பரவாயில்லை, ஆனால் புதிது புதிதாக நிர்மாணிக்கப்படும் வழிபாட்டிடங்களையே நான் கூறுகிறேன் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாநகர சபைக்கு உட்பட்டு ஆனைப்பந்தி பகுதியில் பிரபல அசைவ உணவகத்தில் வாங்கப்பட்ட கொத்துரொட்டியில் பழுதடைந்த இறைச்சி சேர்க்கப்பட்டமை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதனைக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது எனவும், ஆசையாக சாப்பிட கொத்து வாங்கியவருக்கு அதில் பழுதடைந்த இறைச்சி சேர்க்கப்பட்டிருந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் பாலமுரளி தலைமையில் யாழ் மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர் 11 கடையில் திடீர் பரிசோதனையை மேற்கொண்டுள்ளார். இதன்போது மிகவும் பழுதடைந்த குளிர்சாதன பெட்டியில் சுகாதார சீர்கேடான முறையில் சமைத்த சமைக்காத கோழி இறைச்சி, மாட்டிறச்சி, ஆட்டிறச்சி என சுமார் 45 கிலோ இறைச்சி களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் ஆபாச பதிவுகள், பெண்களின் ஆபாச புகைப்படங்களை ஃபேஸ்புக்கில் பதிவிடும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளது. போலியான முகநூல் கணக்குகள் தொடர்பில் கணினி குற்ற விசாரணை பிரிவின் சமூக ஊடக குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சிறுமிகள் மற்றும் பெண்களின் புகைப்படங்களை முகநூலில் ஆபாசமாக பதிவிடும் நபர்கள் மற்றும் முகநூல் பக்க அட்மின்கள் என்போர் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. இழிவுபடுத்தும் வகையிலான பல முகநூல் பக்கங்கள் நாட்டில் சிறுமிகள் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலான பல முகநூல் பக்கங்கள் இயங்கி வருவதாகவும் குற்ற விசாரணை பிரிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மண்டைத்தீவு மகா வித்தியாலய மாணவர்களுக்கான அரசாங்கத்தினால் வழங்கப்படுகிற சத்துணவு திட்ட நிதியை பாடசாலையின் அதிபர் மோசடியாக வழியில் கையாளல் செய்துள்ளமை அம்பலத்திற்கு வந்துள்ளது. அரசாங்கத்தினால் பாடசாலை மாணவர்களுக்காக வழங்கப்படும் மதிய நேர சத்துணவு திட்ட நிதியை இன்னொருவரின் பெயரில் காசோலை எழுதி பாடசாலையின் அதிபர் கையகப்படுத்தியுள்ளார். பாடசாலைக்காக புலம்பெயர் மக்கள் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் நிதியில் மதிய நேர உணவை வழங்கிவிட்டு அதனை அரசாங்கத்தின் நிதியில் வழங்கியதாக கணக்கு காட்டி சுமார் 3 லட்சம் ரூபாய் நிதியை அதிபர் கையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 லட்சம் அரசு ஊழியர்களை பராமரிப்பதற்காக வருடாந்தம் செலவிடப்படும் 1.4 லட்சம் கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் அவர்களினால் நாட்டுக்கும் மக்களுக்கும் உண்மையான நன்மை கிடைக்குமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என கொழும்பு மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் நிதி அமைச்சருமான ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 17 லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ளதாகவும், நாட்டின் வரி செலுத்துவோரின் மொத்த வருமானத்தில் 76% இந்த 17 லட்சம் பேரை பராமரிப்பதற்கே செலவிடப்படுவதாகவும் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். 100 கணக்கான மடிக்கணினிகளுடன் முன்னாள் அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்கு நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார்.
சிங்கப்பூர், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள ஆதரவாளர்களினால் மொத்தம் 250 மடிக்கணினிகள் டஞ்சன் ராம்நாயக்கவிடம் நன்கொடியாக வழங்கப்பட்டுள்ளன. நன்கொடியாக வழங்கப்பட்ட புதிய மடிக்கணர்களை ரஞ்சன் ராம்நாயக்கு இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளார். வாரிய போல பிரதேசத்தில் வயலொன்றில் அருகே உள்ள குழியில் இருவரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்கள் 35 மற்றும் 40 வயதுடையவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. குறித்த இருவரும் நேற்று முன்தினம் முதல் காணாமல் போயுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் காணாமல் போன இருவரின் சடலங்களில் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரிய போல போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். சீமேந்து விலை அடுத்த வாரம் குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்பொழுது சந்தையில் சீமேந்து மூட்டையொற்று 2750 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த வாரம் சீமேந்து மூட்டையொன்றின் விலையை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்க எதிர்பார்ப்பதாகவும் சீமேந்து உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதேவேளை வீட்டுக்கடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையினால் சீமேந்துக்கான கேள்வி தற்பொழுது 50% குறைவடைந்துள்ளதாக சீமேந்து உற்பத்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் காரணமாக நாட்டின் முன்னணி சீமேந்து உற்பத்தி நிறுவனம் ஒன்று தமது 4 தொழிற்சாலைகளின் 3 மூடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மாவட்ட மாணவர்களுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஸ்கில் எக்ஸ்போ 2023 எனும் நிகழ்வு கொழும்பு ஸ்ரீமாவு பண்டாநாயக்கு ஞாபகார்த்த கண்காட்சி நிலையத்தில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. இக்கண்காட்சியில் பங்கெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதனின் ஒருங்கிணைப்பில் யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் 750 மாணவர்கள் வருகை தந்தார்கள். நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ் மாவட்ட மாணவர்களை சந்தித்து உரையாடியுள்ளார். இலங்கையில் இருந்து 100,000 குரங்குகளை சீனாவுக்கு அனுப்பும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தலை தடுக்கும் வகையில் சுற்றாடல் அமைப்புகளினால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு தொடர்பில் அமைச்சரவை குழு உறுப்பினர்கள் மற்றும் வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 19 இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை வனஜீவராசிகள் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு சங்கம் மாத்தரை ஆனந்த சாகரதேரர், ஒட்டாரா குணவர்தன, ருஷான் ஜெயவர்தன உள்ளிட்ட 27 பங்குதாரர்கள் சமர்ப்பித்த மனுவை பரிசீலித்த போதே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிஷங்க பந்துல கருணாநாயக்க இதனை உத்தரவை பிறப்பித்துள்ளார். முறையில் கால்நடைகளை ஏற்றிச் சென்ற லோரி மீது எம்பிலிப்பட்டிய போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அந்த வாகனத்தில் பயணித்தவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். எம்பிலிப்பட்டிய மகாபலஸ்த பகுதியில் இரவு நேர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் சந்தேகத்திடமாக பயணித்த லோரியொன்றை நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார்கள். குருடத்தனமும் குண்டர்த்தனமும் நிறைந்த மக்கள் ஆணி இல்லாத இந்த அரசில் காட்டுநாடித்தனமாக தாக்குதல்களை நடப்பது வருத்தமளிக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியில் அரசியல் தலைவர்களின் ஒருவரான கடுவல முன்னாள் பிரதி மேயர் சந்திக் அபிவர்த்தனை மேற்கொண்ட தாக்குதலில் காயமடைந்த சமூக ஆர்வலரும் கடற்படை பொறியியலாளருமான பியந்த நிகேலேஷவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்த பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்றைய தினம் காலை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பால்மாவின் விலை 200 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட கண் சத்திர சிகிச்சையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், இது தொடர்பில் அமைச்சரவையில் வலியுறுத்தியுள்ளேன் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.